ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். சென்னை மற்றும் அதன் அண்டை மாவட்டங்களில் இன்று பிற்பகல் பெய்த திடீர் கனமழைக்கான காரணங்களை விவரிக்கிறார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன். கடந்த சில நாட்களாக தமிழகத்துல மேற்கு காற்றின் ஊடுருவல் காணப்பட்டது. இதனால பகல் நேரத்துல ஒரு இறுக்கமான சுருளும் பகல் நேர உணரும் வெப்பநிலையும் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில நவம்பர் 2ஆம் தேதி முதல் முழுமையான கீழ்திசை கிழக்கு காற்று தென்சீன கடலிலிருந்து தமிழகத்தில் ஊடுருவும் என எதிர்பார்க்கப்படுது. அதனைத் தொடர்ந்து நவம்பர் 5ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தற்போது பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய வடதமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு காற்று சுழற்சி நிலவுகிறது. இந்த காற்று சுழற்சியினால் வளிமண்டலத்தின் காற்றின் போக்குல வேக மாறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல பிற்பகல் நேரத்துல ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பதிவானதை பார்க்க முடியுது. குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற மாவட்ட கடலோர மாவட்டங்கள்ல ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு மேகங்கள் உருவாகி உருவான இடத்திலேயே வலுவான மழையை கொடுத்ததை பார்க்க முடியுது. மேற்கு அண்ணாநகர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. இன்று பிற்பகல் 12 மணி முதல் 1 மணிக்குள்ளாக இந்த சூழல்ல அக்டோபர் 31ஆம் தேதி, நவம்பர் 1ஆம் தேதி ஆகிய அடுத்த 2 நாட்கள் இதே நிலை தமிழகத்துல தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.